ஒரு ஐடியா பத்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன ஐடியா அப்படின்னா, லெஸ் இஸ் மோர். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். திருக்குறள் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இரண்டே வரிகளில் நச்சுன்னு எவ்வளவோ அர்த்தங்கள், எவ்வளவோ விஷயங்கள் பொதிந்த ஒரு குறளை சொல்லியிருக்கார். அதுதான் அந்த காலத்து தமிழ். ஸோ சிம்பிளா, எளிமையாக, இன்னைக்கு நமக்கு அந்த தமிழ் புரியாம இருக்கலாம், பட் அந்த காலத்திற்கு ஏற்ப அதே மொழியில் அழகா ரெண்டே லைன்ல பெரிய பெரிய கருத்துக்களை சொல்லி விடுவார். 2000 காலம் கடந்தும் அதுல அவ்வளோ அர்த்தமும், அவ்வளோ அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும், பல விதமான பல டைமென்ஷன்ல அது அண்டர்ஸ்டாண்டிங் மீனிங் எல்லாம் பொதிந்துள்ள குறள்கள். ஓகே, நிறைய பேர் ஆயின்ட்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க, கையில் அடிபட்டிருக்கு இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆயின்ட்மெண்ட் அப்ளை பண்ணும்போது லைட்டாக அப்ளை பண்ணுங்க. ஹேருக்கு ஆயில் வைக்கிறீங்களா, லைட்டாக பண்ணுங்க. நிறைய பேர் முடியெல்லாம் கொட்டுது, நிறைய முடி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்ளை பண்ணுவாங்க. எல்லாமே ஒரு ஃபீட்பேக் தான், ஃபீட்பேக் மெக்கானிசம். இது குறையுதா, அப்போ அதை கூட செய்யறதற்கு ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அந்த ஹார்மோன் டார்கெட் எண்டு ஹார்மோனை செக்ரீட் தூண்டும். அந்த எண்டு ஹார்மோன் திருப்பி அந்த விஷயத்தை செக்ரீட் பண்ற அடுத்த ஆர்கனை தூண்டிவிடும். கடைசியில் அந்த விஷயம் நிறைய கிடைக்கும். நீங்க நிறைய ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா நேச்சுரலா உங்க ஸ்கின்ல உருவாகிற ஆயில் கம்மியாயிடும். அதே மாதிரி தான் மெடிசன் சொல்லலாம். உங்களுக்கு தேவையா, லைட்டா சாப்பிடுங்க. மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, அந்த மினிமம் எஃபெக்டிவ் டோஸ்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த மினிமம் எஃபெக்டிவ் டோஸ் உங்களுக்கு கேட்கலன்னு வைக்கும், உங்க பாடி வெயிட்டுக்கு ஏத்த டோஸுக்கு போகலாம். ஒவ்வொருத்தர் பாடி வெயிட்டுக்கும் ஒரு ஆப்டிமம் வெயிட் இருக்கு. ஸோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எல்லாத்துலேயுமே அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பெர் கிலோகிராம் பாடி வெயிட். அதுக்கு இத்தனை, ஒரு 8 கிராம் பெர் கிலோகிராம் பாடி வெயிட். அப்போ நீங்கள் 60 kgனா அந்த 8 × 60 ஆக்கிக்கலாம். ஓகே, ஸோ அந்த டோஸ்க்கு போங்க. அதுக்கப்புறமும் கேட்கலையா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுங்க. இயற்கையாக உங்களுடைய வாழ்க்கை முறைகளை, உங்கள் பிஹேவியரை, உங்கள் திங்கிங் ஸ்டைல்ஸ், உங்கள் இமோஷனல் ஸ்டைல்ஸ், எதுக்கு இவ்வளோ நாள் பழகுனீங்களோ அதை மாற்றி அமைத்து பாருங்கள். ஓகே, சில பேர் இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா எண்ட் பாயிண்டை கண்டுபிடிச்சிருவேன். நிறைய பேர் மன குழப்பத்தில், ஸ்கிசோஃப்ரனியா, தாட் டிசார்டர், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிக்கிக்கொள்வதற்கு மெயின் ரீசன், நான் இதை இன்னும் யோசிப்பேன், ஆழ்ந்து யோசித்தனா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். நான் அதே மாதிரி கடவுள் மேல அன்பு இருக்கா, பக்தி இருக்கா, அளவோடு இருக்கட்டும். ஓவர் டூ பண்ணாதீங்க, பக்தி 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 பக்தின்னு போகாதீங்க. கடவுள் நம்பிக்கை 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 நம்பிக்கைன்னு போகாதீங்க, எங்கேயா சிக்கிக்குவீங்க. ஓகே, சரி, பிஹேவியர் என்ன நினைக்கிறாங்க சில பேரண்ட்ஸ், நம்ம பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அது காலையில எழும்பணும், படிக்கணும், அச்சீவ் பண்ணும், 100 மார்க் எடுக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், மேல் வேலைக்கு போகணும், பெஸ்ட் மாப்பிள்ளை, இதுக்கும் நல்ல மாப்பிள்ளை, அப்போ இதுதானா, இதுக்கு மேல என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்கும், அப்படியே தேடணும். ஒரு வீடு காணாது, 2 வீடு சம்பாதிக்கணும். அவ பிரெக்னண்டா இருந்தாலும் லீவ் எடுக்க முடியாது, அவ குழந்தைகள் பெத்து இருந்தாலும் அந்த பிள்ளைகள்லாம் முக்கியம் இல்லை, அவ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுதான் முக்கியம். அபத்தம், லெஸ் இஸ் மோர். அது பிஹேவியர்னாலும் சரிதான், லெஸ் இஸ் மோர்.